ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் மூஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு விப் க்ரீம் எடுத்திருக்கேன் முதல்ல அடிக்கிறப்ப லோ ஸ்பீட்லேருந்து அடிக்க ஆரம்பிங்க ஃபாஸ்ட்டாக அடிக்க வேணாம் இதுக்கு மெயினாக பவுல் பீட்டர் அண்ட் க்ரீம் இது மூணும் நல்லா சில்லுன்னு இருக்கணும் அட்லீஸ்ட் டூ ஹார்ஸ் பிஃபோர் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பவுலோட சில்னஸ் குறையாமல் இருக்க கீழே இன்னொரு பவுலில் ஐஸ் க்யூப் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் அடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் மூணு ஸ்பூன் அளவு ஐசிங் சுகர் இது நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் சுகர் இல்லைனா பவுடர் சுகர் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சுடுங்க அதுக்கப்புறமா அது யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து க்ரீம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்க ஆரம்பிக்கலாம் க்ரீம் ரெடியாக பத்துலேருந்து கிட்ட ஆகும் இதுக்கு வந்து ஸ்டிஃப் பீக் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா அந்த ஃப்ளஃபியாக வந்தால் போதும் எல்லா க்ரீமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம் இது இப்போ பீட்டர் இல்லாதவங்க இது மிக்சி ஜாரில் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஜார் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் டூ ஹார்ஸ் பிஃபோரே எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஐஸ்கிரீமுக்கு திக்காகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வரும் நான் ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் டேஸ்ட் பிடிக்கலைன்னா பைனாப்பிள் ஜூஸ் வந்து இப்போ எடுத்து வைப்போம் ஜெல்லிக்கு அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிடுங்க மிச்சம் இருக்கிற பவுடர் சுகரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இன்னும் க்ரீம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் அளவு ஜலட்டன் மிக்ஸ் பண்ணுறேன் இது நம்ம க்ரீமில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் நம்ம வெளியே வச்சாலும் அந்த ஸ்டிஃப்னஸ் போகாமல் மெல்ட் ஆகாமல் நமக்கு க்ரீம் அப்படியே இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜலட்டனை வந்து இப்போ க்ரீமோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணி விடலாம் அப்போ அது வந்து க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் க்ரீம் இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம பைனாப்பிள் ஜெல்லி மேக் பண்ணுற வரைக்கும் இது நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வைக்கலாம் நம்ம மிடில் லேயருக்கு பைனாப்பிள் தான் வைக்க போகிறோம் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் பைனாப்பிளில் நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டிலாம் அது திப்பி திப்பியாக நிற்கும் பைனாப்பிள் சிரப் ரெடி பண்ணால் முதல்ல ஒரு பேனில் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதை கொதித்து வரட்டும் பேனில் சர்க்கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அது நல்லா கலந்து விட்டுடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்கணும் அப்போனா தான் அந்த பைனாப்பிளோட பச்சை ஸ்மெல் போகும் இது கொதிக்கிறதுக்கு ஒரு பத்து கிட்டே ஆகும் ரொம்ப சுண்டை கொஞ்சம் திக்கானவனே இதை நம்ம நிறுத்திடலாம் பைனாப்பிள் ஜெல்லி இப்போ மேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஜெல்லட்டன் வந்து நம்ம வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பேக்கெட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விப்கிரீம்க்கும் மற்ற எல்லாமே வந்து ஜெல்லிக்கு தான் யூஸ் பண்ணுறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த ஜெல்லட்டனை வந்து பைனாப்பிள் சிரப்போடு ஆட் பண்ணிடலாம் ஜெலட்டின் ஆட் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சே ஆட் பண்ணுங்கள் அது கலரை விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளார திக்காக ஆரம்பிச்சிடும் இது இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு திக்காக ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்லா சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப திக்காக விடாதீங்க சிரப்போட கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் பைனாப்பிள் சிரப்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது நம்ம மூணு லேயராக வைக்க போகிறோம் அதனால் ஒரு பெரிய கிளாஸாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பெரிய கப்பாக எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு லேயருக்கு வச்சுடுங்க வச்சுட்டு லெவல் பண்ணி விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு இது மேலே நறுக்கி வச்சுருந்த பைனாப்பிள்ஸ் அதை ஆட் பண்ணிடலாம் நறுக்கி வச்சுருந்த பைனாப்பிள் ஆட் பண்ண நம்ம இதில் சிரப் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது மேலே நம்ம சிரப் ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆட் பண்ண இது வந்து பாதி அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு க்ரீம் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துருங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தா நமக்கு பைனாப்பிள் ஆகிடும் நமக்கு நல்லா ஜல்லி மாதிரி இருக்கும் நம்ம இது திருப்பி பார்த்தா கூட இது கீழே விழாது அப்போ ஜல்லி வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ இது மேலே நம்ம அடுத்த லேயர் க்ரீம் வைக்க போகிறோம் கிரீம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சமமாக பரப்பி விட்டுடுங்க இப்போ நமக்கு தேர்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு இது மேலே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் மிச்சம் இருக்க பைனாப்பிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட் லேயர் செட் பண்ணவனே இதையும் நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பயும் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் பதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் நம்ம வீட்லயே ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் மோஸ் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்